இப்போ வந்து நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி மகளிர் பற்றி சொல்லியிருக்கீங்க அவங்க தான் உங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலே நிறையா பார்த்தோம் அவ்வளோ மகளிர் வந்து தான் வீட்டில் செய்கிற இது மணிக்க எடுத்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தான் குடும்பம் அப்படி அது வந்து ஒரு இந்த விழா ஒரு குடும்ப விழா மணிக்காக தான் நான் அதில் கலந்து கொண்டதுனால என்னால் இது பண்ண முடிஞ்சிச்சு இப்போ அந்த மகளிருங்க வந்து இன்னும் உங்கள் இதில் பின்தங்கியே இருக்காங்க நம்ம இதில் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அதை எப்படி நம்ம சங்கம் வந்து முன்னாடி கொண்டு வரப்போகுது அசோசியேஷன் உண்மையான கருத்து இந்த வெள்ளாளர் பிள்ளைமார் முதலியார் சமுதாயத்தில் என்னென்னா பெண்கள் வெளியே வர தயங்குறாங்க இதுதான் இந்த அமைப்புடைய மிகப்பெரிய பலவீனம் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த ஒரு ஆஃபீஸ் போனோமா அந்த வேலையை பார்த்தோமா சம்பளம் வாங்கணுமா வீட்டை நடத்தணுமா அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்காங்க இன்றைக்கி அதனுடைய காரணத்தினால இன்றைக்கி நம்ம பல இடங்களில் நம்மளுடைய பொருளாதார நிலைமை தேக்கமடைஞ்சு ஒரு பெருமைக்குரிய சமுதாயமாக இருந்தது இன்றைக்கும் பெருமைக்குரிய சமுதாயம்தான் ஆனால் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிக்கிட்டு இருக்குது மிஞ்ச் ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே பெருமைக்கு சொல்லலாம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த வேளாளர் வெள்ளாளர் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துடைய குடும்பங்கள் ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு சரியான சப்போர்ட் இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி சுய தொழில் என்பது கட்டாயம் இப்போ நீங்கள் இப்போ சுய தொழில் செய்கிறதுனால என்னன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து ஒரு தொழில் செய்ய ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மரச்சக்கு என்ன கொடுக்குறோம் இன்றைக்கி ஏழு மாவட்டங்கள் ஆல்ரெடி மரச்சக்கு என்ன இருக்குது அதில் கன்னியாகுமரி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த மரச்சக்கு எண்ணெய் குவாலிட்டியோடையும் தரமாக கொடுக்குறோம் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து எப்பயுமே எப்படின்னாலும் சம்பாதிக்கலாம்ன்ற எண்ணம் இல்லாத சமுதாயம் நேர்மைக்கு தேங்க அதெல்லாம் நான் பெருமைக்கு சொல்லலை நான் அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால சொல்லலை இந்த சமுதாயத்தில் பிழைக்கவும் தெரியாது எப்படி வேணாலும் புழைக்கலான்ற எண்ணம் இல்லாதவங்க எந்த த தன்னுடைய சமுதாயத்தை தான் கை கொடுத்து வளர்க்க மாட்டாங்க ஆனால் சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருமே நேர்மையாக இருக்கணும் அந்த பாப புண்ணியம் பார்ப்பாங்க யாருக்கு நம்மளால் தீங்கு வந்துருக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டு இப்போ பெண்கள் வந்து தொழில் தொடங்கியிருக்காங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாவட்டங்களில் தொழில் தொடங்கி செய்கிறாங்க அந்த தொழில் செய்கிறது வந்து மிஞ்சி போனால் நாங்கள் மகளிர் குழுவாக ஆரம்பித்து ஒரு பனிரெண்டு பேர் தான் செய்கிறாங்க அதை நிறைய பேர் வரணும் அதை பெண்கள் ஆக்கப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட இருக்க சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கே நம்ம மக்கள் ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களே கிரவுண்டில் போய் என்ன தொழில் செஞ்சு தரணும் அப்படின்றது மெயினாக அதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் துவக்க விழாவில் பார்த்துருப்பீங்க தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் இந்த முறை குறைந்தபட்சம் ஐநூறு ஃபுட் மேட் மேட் மிஷின் கொடுக்கணும் சொல்றேன் மேட்டிங் மிஷின் அந்த மிஷினுக்கு இத்தனை லட்சம் ரூபா அமௌண்ட்டை தனியாக ஒதுக்கியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து ஏன் மேட்டிங் மிஷினா இன்றைக்கி எங்களுக்கு வீரவநல்லூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஒரு அது வந்து டெய்லி அழிகிற பொருள் தான் அந்த க கால் மிதியடின்றது ரொம்ப பொருள் அதை அழகாக செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அது உட்காந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டே செய்யலாம் அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடிலாம் கிடைக்கிது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சமுதாய பெண்கள் மட்டும் வெளியே வராததுனால அந்த வீட்டில் இருக்கிற சகோதரிகளை தொழில் மூலமாக நீங்கள் சம்பாரித்து ஒரு முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக கடுமையாக உழைக்கிறோம் இது இது நாங்கள் மட்டும் இல்லை தலைவர் சென்ட்ரல் செக்ரட்டரி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் மகளிரணி தலைவர் மகளிரணி செயலாளர் பொருளாளர் இப்படி மகளிரணியில் இளைஞர் அணி வர்த்தக அணி இது ஒரு கூட்டு முயற்சி எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க வாட்சியில் பெரிய முள்ளு மட்டும் டயத்தை காட்டிட முடியாது சின்ன முள் மட்டும் டயத்தை காட்டிட முடியாது நிமிஷம் முள்ளு மட்டும் டயத்தை காட்ட முடியாது இந்த மூணு முள் இருந்தாலும் டயத்தை சரியாக காட்டிடணும் அது முடியாது உள்ளே இருக்க அந்த அந்த மிஷினில் ஒரு ஸ்க்ரு விழுந்தாலும் வாட்சி ஓடாது எப்பயுமே ஒரு பொது சேவைக்கு வந்துட்டால் நம்ம எல்லோரும் இதை கூட்டு முயற்சியாக செய்கிறோம்னு நமக்கு மனசில் என்றைக்கு என்ன உண்மையாக எழுதோ அன்னைக்கு தான் அந்த சமுதாயம் மேம்படும் அது மாதிரி எல்லா பெண்களும் அது தன்னுடைய குடன் பிறந்த சகோதர நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பிஸ்னஸை தொடங்குறாங்க அதனால் விரைவில் ஒரு ஆண்டுக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகள் மரச்ச மேட்டிங் மிஷின் இந்த ஆரி ஒர்க்ஸ் பெண்களுக்காக வேறு பெண்கள் தரப்புலேருந்து என்ன தொழில் கொண்டுட்டு வர விரும்புகிறாங்களோ மசாலா அரைக்கிற இயந்திரம் மசாலா அரைக்கிற மாதிரி மிக முக்கியமான தொழில் செய்யணும் மதுரையில் வந்து எங்களுடைய தலைவி அந்தம்மா அப்பளம் தயாரிக்கிறதை நாங்கள் பண்ணணும் அங்கே அவங்களுக்கு அதுக்கு பாரம்பரியமாக செய்த தொழில் அந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு புது புது டெக்னிக்கலான இயந்திரங்கள் வந்துருச்சு வாங்க முடியல நிறையா பேருக்கு தொழில் அதை விட்டு போயிடுது அதனால் அந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் பெற்று சிறப்பாக தொழில் செய்யணும் பெண்கள் எங்களை விட ஆர்வமாக இருக்காங்க அவங்களுடைய முயற்சி தான் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு